பரிசுத்தர் பரிசுத்தரே அதோனாதோனாய் சேவோர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு ஜபத்தில் இயேசுவின் பாதத்தில் திறப்பின் வாசல் ஜபத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஜபத்தினுடைய 167வது நாளிலே வந்திருக்கிறோம். இந்த ஜபத்தில் ஆன்லைன் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கை காத்திரை ஸ்தோத்திருக்கிறேன். இத்தனை நாட்களும் நமக்கு இந்த ஜபத்தில் தொலைக்காட்சி மூலமாய் உதவி செய்கிற ஜாய் தொலைக்காட்சிக்காகவும், பெல்
தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலிருந்து ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறதானே பெல் தொலைக்காட்சிக்காகவும் டிவைன் ஷாலோம் தொலைக்காட்சிக்காகவும் மற்றும் பல்வேறு ஆன்லைன் ஜபம் டிவி போன்ற பல ஆன்லைன் நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்கள் நம்முடைய ஜபத்து மூலமாய் கர்த்தர் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். ஆமென். அநேக நன்மைகள். எஸ், ஜெபிக்கிறவர்கள் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போவதும் இல்லை, ஜெபிக்கிறவர்கள் தாழ்ந்து போவதும் இல்லை, ஜெபிக்கிறவர்களை சத்துரு மேற்கொண்டதும் இல்லை. இன்றைக்கு ஒரு அழகான ஒரு படத்தை நான் முடிந்த இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன். அழகாக வாட்ஸ்அப்பில் ஒரு படம் பார்த்தேன். ஒரு ஜப அறைக்குள் போகும்போது பூனைக்குட்டி போல உள்ள போறான், ஆனால் ஜப அறை விட்டு வெளியில போது சிங்கத்தை போல வெளியில வரான். ஹல்லேலூயா. ஐ டெல் யூ தட் மீன்ஸ் எ லாட். ரொம்ப அர்த்தமாக இருந்துச்சு. ஒருவன் ஜப அறைக்குள் நல்ல நாள் பூனைக்குட்டி படம் போட்டுக்கிறாங்க. ஜப அறைக்குள் போகும்போது பூனைக்குட்டியை போல உள்ள போறான், ஆனால் ஜப அறை விட்டு வெளியில வரும்போது சிங்கத்தை போல வெளியில் வருகிறார்கள். ஆமென். உண்மை, உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜபத்தில் இருக்கிறீங்க இல்லையா? இந்த ஜபம் உங்களை பூனைகளாய் அல்ல, ஹல்லேலூயா, சிங்கங்களாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி அவருடைய மகிமையான பிரசன்னம் இந்த ராத்திரி வேளையில் தொலைக்காட்சி முன்பதாக மூலமாகவும் இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய பிரசனம் இறங்கி வரட்டும். தூயரே, தூயரே, சர்வ வல்லவர், ஏகப்படும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே, துதி உமக்கே, பாத்திரரே, துதி உமக்கே, ஆமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, என்னை படைத்தவர் நீரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, என்னை படைத்தவர் நீரே, பாத்திரரே, துதி உமக்கே, பாத்திரரே, துதி உமக்கே, உன்னத தேவ நீரே, உன்னத தேவ நீரே, பாத்திரரே, துதி உமக்கே, துதி உமக்கே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 கம் ஆன் எவ்ரிவன், வர்ஷிப் தி லார்ட்,
Alleluia. 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 Tu yare. Tu yare. Sarva vallava. எல்லாரும் சொல்லுங்க ஆஹா நீ ஊர மனமசி ஆந்தனி ஆதனியே ஊரப கமனமசி ஆதனி ஆதனியே ரிமனமகரமனசி ஆதனியே லிதலர கரமசியா ஆண்டவரே இந்த நாளில் ஜபத்தை நீ பொறுப்படுத்துக்கணும் உன பகிமையின் பிரசாதம் உணர கிருபிச்சு இன்னைக்கு நாங்கள் ஏறெடுக்க ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீ செவிசாய்க்கிறதலாய் மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க போகிற தேவனாய் எஸ் நீ பதில் கொடுக்க போகிற தேவனாய் இருக்கிறதே உமக்கு நன்றி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது Amen. எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாட போகிறோம் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்ற பாடலை எல்லாம் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி நான் எப்பவுமே சொல்வேன் கர்த்தரை துதிப்பது என்றால் கர்த்தரை துதிப்பதே ஏற்றதும் இன்பமாயிருக்கிறது அவர் துதிகமத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் ஆகவே துதிக்கும் போது ஆராதிக்கும் போது எங்கேயோ யோசித்து நிற்காதீங்க சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாகிய கர்த்தரையும் ஆராதிக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு கூட நம் கர்த்தரை ஆராதிப்போமாக ஹல்லேலூயா கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடு சொல்லுங்க பார்ப்போம் கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை கூப்பிட்டேன் பாடுவேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கத்தரைய துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரைய துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறா எனக்கு உதவும் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் சொல்லுவமாக எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எதிர்த்து வென்றிடுவேன் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன்
கத்தரைய துதிப்பேன் ஏமே காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரைய துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவன் நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவேன் வல்லவன் நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவேன் என்னது பலனும் என்னது மீட்பும் கீதமுமான படுகு நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா நான் நம்பியிருக்கும் எமே மீனுமா செலவு என்னது பலனும் என்னது மீட்பு கீதமுமானா நம்பியிருக்கு கேடயமும் கோட்டையுமானா ஓ நம்பியிருக்கு கேடயமும் கோட்டையுமானா கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே நல்லவ வல்லவ கிருபை உள்ளவ என்று மினுமாய் கத்தரைய துதிப்பே கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே வல்லமை மிக்கவ செயல்கள் பல எனக்கு செய்தாரே செயல்கள் பல எனக்கு செய்தாரே உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே நான் உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவே வல்லமை மிக்கவ செயல்கள் பல எனக்கு செய்தாரே சொல்லுவோம் உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவே ஓ உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவே கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே சொல்லுவோம் கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுமே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்று மீண்டுமாய் சொல்லுவோம் கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கத்தரைய துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவ நல்லவ துதிப்பே என்றே பாடுவே வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே எவ்வளவு அற்புதமான பாடல் கத்தரையே துதிப்பேன் கத்தரையும் என்று அல்ல நீங்கெல்லாம் சொல்லணும்மா கத்தரையே துதிப்பேன் ஏன் கத்தரை துதிக்கணும் தெரியுமா அவர் வல்லவர் அவர் நல்லவர் கிருபை உள்ளவர் எப்படி சொல்லமா சொல்லுங்க வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வல்லவராக இருந்தார் பாட்டுக்கார் மிக அழகாக சொல்றாரு பாருங்க அருமையான நம்முடைய அன்பு தந்தை ஃபாதர் மெக்மன்ஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க நெருக்கத்தை ஏன் கத்தரை துதிக்கணும் தெரியுமா ஏன் கத்த இந்த நவம்பர் மாதம் 11 மாதத்தில் வந்திருக்கிறோம் பரிசு தாவீதன் சொல்ல கத்தரை துதிங்க ஏன் கத்தரை துதிக்கணும் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் ஹல்லேலூயா ஓராமா சிஹாந்தனியா எத்தனை முறை உன் நெருக்கத்தில் அவரை நோக்கி நீ கதறி கூப்பிட்ட அப்பா இயேசுவே அன்றைக்கு பேதுரு கூப்பிட்டான் தெரியுங்களா இயேசு சமுத்திரத்தில் நடந்து வருகிறதை பார்த்துட்டான் முதலாவது பயந்தாங்க அப்புறம் இயேசு நான் தான் பயப்படான்னு சொன்ன நடந்து போறான் ஆனா காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் முழுக ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் ஐயரே கூப்பிடுகிற இயேசுவே கதறான் ஏன்னா முழுக போகிறோம் முழுகிற சூழ்நிலை அவ்வளவுதான் முழுகி போக வேண்டிய நிலை வந்து விட்டது கூப்பிடுறான் இயேசுவே என்று கூப்பிடுறான் பாட்டு சொல்றான் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம செஞ்சாரு நெருங்கி வந்து ஓ பியூட்டிஃபுல் வேர்ட் வாட் அ பவர்ஃபுல் வேர்ட் நெருங்கி வந்து ஐயா உன் ஆபத்திலே உன் பிரச்சனையிலே உன் வியாதியிலே நெருங்கி வருவதற்கு யாரும் இல்லை தூரம் நின்று வேடிக்கை பார்த்து கை கொட்டி உன் வீழ்ச்சியை நினைத்து சிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்
நீ விழும்போது, நீ கதரும்போது, நீ பருதவிக்கும்போது, நீ கண்ணீர் விடும்போது, நீ அங்கலாய்க்கும் பொழுது தூரத்துல நின்று கொண்டு வேணும் அவனுக்கு, வேணும் அவளுக்கு, வேணும். சும்மாவா சும்மாவா அவளுக்கு இந்த கஷ்டம், சும்மாவா அவளுக்கு இந்த பாடுகள். தூரம் நின்று கை கொட்டி சிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஆனால் என்ன இயேசு கர நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அழகாய் தந்தை சொல்றாரு, நெருங்கி வந்து. எல்லாரும் சொல்லுங்க, நெருங்கி வந்து. சத்தமா சொல்லுங்க, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திர அடுத்த வார்த்தை சொல்ல, இந்த பாட்டிலே, இந்த பாடலே நம்மளுக்கு ஜபமா மாறிட பொழுது, எனக்கு உதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏய் ஜீசஸ் வீரபலஹத்தினியே, உன் நடுவில் இருக்கிறவர் யார் தெரியுமா? அன்றைக்கு சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவை பூட்டி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு, வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் நடுவில் நின்று. ஹல்லேலூயா. 2000 வருடங்கள் முன்பதாக யூதர்களுக்கு பயந்து கொண்டிருந்ததானே அந்த சீஷர்களுக்கு நடுவில் நின்ற கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிறார் ஐயா. நீ சந்தித்து வருகிற அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் நடுவிலே அவர் இருக்கிறார், இருக்கிறார். கடல்கள் கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் அந்த கொந்தளிக்கிற படகுகளுக்கு நடுவிலே படகுகளை சீஷர்கள் மாத்திரமல்ல, காற்றையும் கடலையும் அதற்றுகிற இயேசு அந்த படகுல தான் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், மகளே நீ தனியா இல்லை, மகனே நீ தனியா இல்லை, நான் கூட இருக்கிற. அவர் யார்? உனக்கு உதவும் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உதவும் கர்த்தர். சொல்லுங்க, எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது கடைசி சரணம் எது சொல்ல, 4வது சரணம், கர்த்தர் என் பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. ஓ ரமஹந்தனியா, எதற்கும் பயம் இல்லை. நீ சொல்லணும் சகோதரியே, சகோதரா நீ சொல்லணும், பயந்து கொண்டிருக்கிறாய், இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இந்த கடன் பாரம் என்ன எங்க போய் முடியுமோ, ஐயோ இந்த வியாதியின் முடிவு என்னமா இருக்குமோ, பயம் 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 பயம். கடந்த வாரத்தில் இந்த பயத்தை குறித்த இந்த ஜபத்தில் சொல்லும் போது ஒரு சகோதரி எனக்கு சொன்னார்கள், தொலைபேசியில் ஆலோசித்த ஐயா பயந்து கொண்டிருந்தது, பயந்து கொண்டிருந்தது, அந்த பயத்திலேயே நான் செத்துடுவேன் போல இருந்துச்சு. அன்னைக்கு அன்னைக்கு கத்தர் சொன்னார், ஏன் பயப்படுறேன், ஏன் பயப்படுற? அந்த நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்குள்ள இருந்து அந்த பயத்து நாவியை என்னை விட்டு அகற்று போகிறது என உணர்ந்த இன்றைக்கு உனக்கு கத்தர் சொல்றார். கத்தர் நீங்க சொல்லணும், கத்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் என்ன இல்லை, பயம் இல்லை. ஏன் தெரியுமா? கடைசி சரணம் சொல்லுகிறது, வல்லமை மிக்கவர். ஹல்லேலூயா. யாரையா? உன் நடுவில் இருக்கிறவர் யார்? உன் பக்கத்தில் இருக்கிறவர் யார்? யார் அவர்? வல்லமை மிக்கவர். எல்லாம் சொல்லுங்க, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல உனக்கு செய்தாரே. ஆமென். அந்த சார் ஒரு சில சரணத்தை மாத்திரம் எல்லாரும் கரங்கள் தட்ட, ஐ டெல் யூ சம்திங், நான் ஆழமா விசுவாசிக்கிறேன், இந்த பாடலை பாடும் போதே உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும், உனக்குள்ள ஒரு அற்புதம் ஸ்டார்ட் பண்ணும், உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும், உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். இந்த பாடலை பாடும் போது உன் பயம் நீங்கும், இந்த பாடலை பாடும்போது உனக்குள்ள அதைரியங்கள் எல்லாம் மாறும். ஒரு பெரிய வல்லமை மிக்கவர் வல்லமையான காரியங்கள் ராத்திரி வேலை செய்வாரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கத்தரை கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பே, காலமேல துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடு. சொல்லுவோம், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடு. ஏவே எனக்கு உதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்ப்போம், அவள் வினுமா, எனக்கு உதவு கத்தர் எனது நடுவில் இருக்கிறார்.
எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றுடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றுடுவேன். கத்தரைய துதிப்பே, துதிங்க துதிங்க எல்லாரும், கத்தரை துதிங்க, கத்தரையே துதிங்க. ஆமே, வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவேன். வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவேன். என்ன கத்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை சொல்லுங்க. கத்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை மின்னுமாக. கத்தர் எனது பக்கம் இருக்க மின்னுமாய் சொல்லுங்க. கத்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை. பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கை தட்டுங்க, கத்தரைய துதிப்பே சொல்லுங்க. கத்தரைய துதிப்பே, அளவெல்லாம் துதிப்பே. வல்லவ நல்லவ கிருபை உள்ள என்றே பாடுவேன். சொல்லுவோம், வல்லவ நல்லவ கிருபை உள்ள என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவ செயல்க பல்ல எனக்கு செய்தாரே, எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எழுந்து சொல்லிடுவே, உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லிடுவே. ஓ கத்தரைய துதிப்பே, ஓ ரபகவல ரதனதனியே, கலமெல்லாம் துதிப்பே. வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ அப்படியே கத்தரை ஆராதிங்க, எல்லா கத்தரை ஆராதிங்க, எல்லாரும் கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க. கத்தரைய துதிப்பே, கலமெல்லாம் நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கத்தரை துதிங்க. ஆமே, வல்லவ நல்லவ கிருபை உள்ளவ என்றே பாடுவே. வல்லவ நல்லவ கிருபை உள்ள மீண்டுமா சொல்லுங்க. கத்தரைய துதிப்பே, அலமெல்லாம் துதிப்பே. ஓஹோ கத்தரைய துதிப்பே. என்ன சகோதரியே, சகோதரா, வல்லவ நல்லவ நல்ல கத்தரை துதிங்க. வாய்கில திறந்து வல்லவ நல்லவ கிருபை உள்ள, வல்லமை மிக்கவ, வல்லமை மிக்கவ செயல்க பல்ல எனக்கு செய்வாரே. விசுவாசத்தோடு செய்வாரே மீண்டுமாய். வல்லமை மிக்கவ செயல்க பல்ல எனக்கு செய்வாரே, எனக்கு செய்வாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு நான் எடுத்து சொல்லிடுவேன், உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கத்தரைய துதிப்பே, அளமெல்லாம் துதிப்பே. சொல்லுங்க, கத்தரைய துதிப்பே. துதிங்க துதிங்க துதிங்க. வல்லவ நல்லவ கிருபை உள்ள என்றே பாடுவேன். வல்லவ நல்லவ கிருபை என்றே பாடு. கரங்களை தட்டுங்க, எல்லா கரங்களை தட்டி. ஓ ரபல கபல ரதனி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கத்தரை ஸ்தோத்திரம், கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க. ஓ ரம கரம சியாதினி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே துதிக்கிறோ, உன்னதரே துதிக்கிறோ, எங்கள் ராஜாவே ஆராதிக்கிறோ. நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகத்தோடு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உற்சாகத்தோடு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரம நகரதனி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உமை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உமை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, தாய் போல என்னை தேற்றி, தந்தை போல என்னை ஆற்றி, தோல் மீது என்னை சுமந்திடு என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா.
ஏசையா போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே சொல்லுவோம் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீ போது என் வாழ்விலே நீ போது என் வாழ்விலே நீ போ அல்லாண்டு சொல்லுங்க வாழ்வில் நீங்க போதும் அப்பா இயேசையா நீ போது என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ள கையில் பொறித்தன்னை இணைப்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ள கையில் பொறித்தன்னை இணைப்பவரே நீ போது என் வாழ்விலே இயேசையா நீ போது என் வாழ்விலே என் கிருபை உனக்கு போதும் என்றவரே பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே சொல்லுகிறேன் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே சொல்லுங்க நீ எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசை நீங்க போது ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்கு எங்க குடும்பத்துக்கு நீங்க போது ஆண்டவரே நீ போது என் வாழ்விலே இயேசையா நீ போது என் வாழ்விலே தாய் போல பாசம் தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் அவன் எவ்வளவு உண்மையான வார்த்தை தாய் போல பாசத்தை காட்டுகிறது தந்தை போல நமக்கு நேசத்தை காட்டி போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே போது என் வாழ்விலே நீ போது என் வாழ்விலே இசையா நீ போது என் வாழ்வே ஆமாண்டவரே தாயை போல எங்களை நேசிக்க தந்தை போல எங்கள் மேல் பாசம் காட்டின ஒரு தோழனை போல எங்களை புரிந்து கொள்வது You know the sufferings. You know the lacking, Lord. உங்களுக்கு தெரியாயா? அவங்க தேவை என்னதென்று உங்களுக்கு தெரியும் அப்பா. அவங்க உள்ளத்தின் வேதனைகள் என்னென்று உங்களுக்கு தெரியும் ஐயா. தாய் போல எங்களை தேற்றுகிறவர்.
தந்தை போல ஆற்றுகிறவர். இந்த நேரத்தில் தொலைக்காட்சி முன்பதாக ஆன்லைன்ல வீடுகள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களப்பா. இந்த ராத்திரி வேலையில் இவ்வளவு பேசணும். அவர்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வரட்டும் ஐயா. உன் பிரசனம் இறங்கட்டும் ஐயா, உன் பிரசனம் இறங்கட்டும் ஐயா. அவளை தொடுகப்பா, ஒரு தாயை போல அவளை அணைத்து கொள்ளுகப்பா. மகளே நீ பயப்படாதே, நான் இருக்கிறப்பா. நீ ஏன் கலங்கற? நான் உன் கூட இருக்க நீ ஏன் பயப்படுகிற? உனக்காக நான் கிரியை செய்ய உங்கள் நடுவில் நான் இருக்கும் போது நீ ஏன் அதைப்படுகிறாய்? அலைகளை பார்த்து, கொந்தளிப்புகளை பார்த்து ஏன் உனக்கு கலக்கும்? ஏன் நீ கலங்கி போகிறாய்? சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். என் ஆவியில் என்னால உணர்கிற அநேகர் இந்த ராத்திரி வேலையில பல்வேறு விதமான காரியங்களை யோசித்து, மார்த்தாலே மார்த்தாலே நீயோ பற்பல காரியங்களை யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். கலங்காதீங்க. உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். அவர் உன்னோடு கூட, உன் குடும்பத்தோடு கூட, உன் பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் இருக்க உன் படகு கவிழ்ந்து விடுமோ? அவர் இருக்க உன் படகு கவிழ்ந்து விடுமோ? உன் வாழ்க்கை கவிழ்ந்து விடுமோ? இல்லை, இல்லை. ஒருபோது உன் தலை கவிழ்ந்து போக கத்தர் விடுவது இல்லை. ஒருபோது உன் வாழ்க்கை அழிந்து போக, என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏ நம்பிக்கை இல்லை. யாரோ ஒரு பார்த்து சொல்லுகிறார், என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏ நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க, இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, நீ கலங்காதே. கவலை சேர்த்திடுவா, நீ கலங்காதே. ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் பயப்படுறீங்க? ஏ நம்பிக்கை இல்லை. ஏன் மகளே, ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏ நம்பிக்கையில். ஓ படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்ற, படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்ற. உன் விருப்பத்தையோ ஆற்றலையோ அருகின்றார் அவர் சித்தம் செய்ய. விருப்பத்தையோ ஆற்றலையோ அருகின்றார் அவர் சித்தம் செய்ய. நீ கலங்காதே, கரை சேர்த்திடுவா, நீ கலங்காதே. என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏ நம்பிக்கை இல்லை. என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏ நம்பிக்கை இல்லை. உன்னோடு இயேசு இருக்க, உன்னோடு இயேசு இருக்க உன் வாழ்க்கை மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை மூழ்கிடுமோ?
கரை சேர்த்திடுவா நீ கலங்காதே, கரை சேர்த்திடுவா நீ கலங்காதே. இந்த நாளிலே எனக்கு தொலைக்காட்சியிலும் ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபிக்க என்று என் ஆவியில நான் ஏவப்படுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி வேலையில இந்த இரவு ஜபத்துல நீ கலங்கின உள்ளத்தோடு இருக்கலாம். ஒருவேளை உன் குடும்பம் உன் கணவனை குறித்ததான சில பிரச்சனைகள் உன் உள்ளத்துல மிகுந்த வேதனை கொடுத்து கொண்டிருக்கலாம். உன் பிள்ளையை குறித்ததான எதிர்காலத்தை குறித்து நீ அழுது கண்ணீர் விட்டு அன்பரே என் பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யலியப்பா என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோடு இருக்கிறாயோ அன்பரே, இந்த பிரச்சனையை நீ தெரிய அறிந்திருக்கிறப்பா. எப்படியாவது இந்த கடன் பிரச்சனை எடுத்து விடுவீங்க என்று சொல்லி வேதனை பண்ணிக் கொண்டிருக்கிறாயோ. எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையப்பா, இன்னும் நான் நிந்தனையிலும் அவமானத்திலும் இருக்கிறேனே. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்று ராத்திரி வேலையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லு. நீ கலங்கி கண்ணீரோடு இருப்பா என்றால் வியாதி படுக்கையில் இருக்கிறாயோ, நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம். ஆண்டவனை உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே என் மகனே, இன்னும் உனக்கு பயம். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அதைரியப்பட மாட்டான். தைரியமாயிருங்க. இன்னைக்கு ராத்திரி தேவனுடைய ஊழியக்காரனாய் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதியா இருந்து சொல்லுகிறேன், இன்னைக்கு ராத்திரி இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். இந்த ராத்திரி இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். And I tell you, God is going to change this hour as the hour of prayer, that you're going to receive the prayer answer from the Lord. இன்னைக்கு ராத்திரி உன் எல்லா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடுமா? எல்லாரும் ஜெபிங்க. உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் தரப்போகிறேன், நீங்க ஜெபிங்க. இங்க உங்களுக்கா நான் ஜெபிக்க போகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லா ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஜெபிங்க ஜெபிங்க. உன் இருக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். என் ஆவியில் அதை உணர்கிறதுனால தான் நான் சொல்லுகிறேன். நீ இருக்கிற இடத்துல உன் வீட்டில் நிமிடகாலம் முடக்கி இருக்கிற அந்த இடத்துல நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து நெருங்கி வந்து விடுதலை கொடுத்தேன் என்று சொன்னாரு. இந்த நேரத்துல ஒரு நெருக்கத்தை நீங்க உணர போறீங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஒருவேளை உன் துக்கத்தை உன்னால் சொல்ல முடியாவிட்டு சொல்ல முடியாத துக்கம் இருதத்தை அழுத்தி கொண்டிருக்குமானா ஒரு சத்தமிட்டு கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. அவர் நெருக்கத்துல வருவார். ஒரு நெருக்கத்தை இந்த ராத்திரி வேலை நீங்க உணர போறீங்க. You are going to feel a closeness of the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நெருக்கம் இதோ இப்போது உன் அருகே இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவன் நெருங்கி விட்டால் போதும், சூழ்நிலைகள் மாறிவிடும். அவன் உன் குடும்பத்தோடு என் அப்பன் இயேசு நெருங்கி விட்டால் போதும், உன் பிரச்சனைகள் மாறிவிடும். உன் வாழ்க்கையில் அவன் நெருங்கி விட்டால் போதும், உன் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். ஆண்டவரே நெருக்கத்திலே கும்மை நோக்கி கதறி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல நீர் அவர்களுக்கு நெருக்கமாய் போவீராக, நீர் அவர்களுக்கு நெருக்கமாய் போவீராக, நீர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு நெருக்கமாய் நீர் போவீராக. Lord, I just pray, let them feel and let them experience the closeness of the Holy Spirit.
Hallelujah, Viswasiye, Nee kalangade 2-4, Viswasiye, Nee padarade, Viswasiye, Nee kalangade, Viswasiye, Nee padarade, Viswasatta, Nee dima. என்றும் பிழைப்பாம் விசுவாசத்தாம் நீதிமாம் என்றும் பிழைப்பாம் சொல்லுங்க விசுவாசியே நீ கலங்க விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசத்தா நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா என்றும் பிழைப்பா கத்தரின் கை குறுகவில்லை கத்தரின் வாக்கு மாறிடாதே கத்தரின் கை குறுகவில்லை கத்தரின் வாக்கு மாறிடாதே சுத்தர்களாய் சேர்ந்திடவே சுதனாறு புரிந்தனரே சுத்தர்களாய் மாறிடவே சுதனாறு புரிந்தனரே விசுவாசியே நீ சொல்லுங்க விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் விசுவாசத்தா
ஜெபத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்திருக்கிறீர். அற்புதத்தை செய்திருக்கிறீர். நெருக்கத்திலும் உனக்கு கூப்பிட்ட அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீ நெருங்கி வந்திருக்கிறீர். அவருடைய சூழ்நிலையில் மத்தியில் நீ நெருங்கி வந்திருக்கிறீர். அவருடைய பிரச்சனைக்கு மத்தியில் நீ நெருங்கி வந்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு விடுதலையும் கொடுத்திருக்கிறீங்க. விடுதலையும் கொடுத்துக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராமே சொல்லுவோமே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு நேரம் மிக சுருக்கமாக இருக்கு. படத்தின் சுருங்கிய நேரத்தில் முதலாவதாக நம்முடைய தமிழகத்திலே, அதிலும் சென்னை பட்டணத்தில் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக மழை 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 இல்லையா? இன்றைக்கு தான் மழை விட்டுக்குது. சில சாச்சனா சூரியனையே நாங்கள் பார்த்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா? அநேக வாட்ஸ்அப்பில் பல இடங்களிலே தண்ணீர், வீடுகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இப்போ ரெண்டு காரியத்துக்கு முக்கியமாக சில காரியத்தை சொல்ல ஜபிக்க போகிறீங்க. ஒன்று, இந்த இன்னும் பல இடங்களிலே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவரோடு கூட இணைந்து எல்லா அதிகாரிகளும் அமைச்சர்களும் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினர் இன்னுமாக தீயணைப்பு துணையினர் பேரிடர் அமைப்பினர் இப்படி பலர் ராத்திரி பகல் என்று பாராமல் நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு வராதபடிக்கு அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க இல்லையா? மழை நினைச்சு எல்லாம் சரியாச்சுன்னு இல்லை, இந்த ஒரு வாரமும் இவர்கள் எல்லாம் நமக்காய் பாடுபட்டாங்களே, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டாமா இல்லையா? நன்மை செய்தவர்களை என்றைக்கு தான் மறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இருக்கிற வீட்டில் தண்ணி வந்து வராமல் இருந்திருக்கும், ஆனால் சென்னை தொலைக்காட்சி பார்த்துருப்பீங்க எத்தனை ஆயிரம் வீடுகள். ஆனால் அதே நேரத்தில் இல்லையா, நம்மளோட முதலமைச்சர் அவங்க எப்போ பார்த்தாலும் சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர் பெருமக்கள், எல்லா அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ரெண்டு நிமிஷம் அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபிக்க போறீங்க. எல்லா கண்களை போட்டு அவங்களை பிளஸ் பண்ணோம். பிளஸ் பண்ண ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்க இந்த ஒரு குறிப்புக்கு ஆமென், லார்ட் பிளஸ் தெம், பிளஸ் தெம் என்று ஒன்று டைப் பண்ணி அதை அனுப்புங்க. லார்ட் பிளஸ் தெம் என்று சொல்லி அப்போ ஜபத்தின் ஒரு அங்கீகாரமாக இருக்கு. எல்லா கண்களையும் மூடு. ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதிங்க என்று சொன்னீரப்பா. கடந்த நாட்கள் வந்ததானே ஆண்டவரே, அந்த கடுமையான காற்றும் மழையும் எங்களோட சென்னை பட்டணமே, என்னை திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ஆண்டவரே பல இடங்கள் எல்லாம் வெள்ளத்தால் சூழ்ந்திருந்தது. ஆனால் ஆண்டவரே, ராத்திரி என்று பாராமல் பகல் என்று பாராமல் எங்கட முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் ஐ அதிகாரிகளும் ஆண்டவரே காவல்துறையினரும் தீயணைப்பு துணையரும் ஆண்டவரே இன்னுமாய் பேரிடர் குழுவினர்களும் இன்னுமாய் தூய்மை பணியாளர்கள் எத்தனை 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 ஆயிரங்கள் எங்களுக்காக எங்கள் இந்த நாளிலே எங்கள் பட்டணத்தில் எங்களோட தமிழகத்தில் யாரும் எந்த நிலைகளிலும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களப்பா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்காக பிரயாசப்பட்ட எங்களுக்காக ஆண்டவரே இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் உரைத்த எங்களை தமிழகத்தின் முதல்வரை ஆண்டவரே பிளஸ் பண்றோம். ஆண்டவரே அமைச்சர் பெருமக்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவர் தூய்மை பணியாளர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் தகப்பனே காவல்துறையினரை அன்றைய தீயணைப்பு துணையரை பேரிடர் குழுவினர்களை இன்னுமா எல்லா உயர் அதிகாரிகள் எல்லாரும் எங்களுக்காய் பாடுபட்ட பிரயாசப்பட்ட இவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே லார்ட் வி பிளஸ் தம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நாசரேத், வி பிளஸ் தம் லார்ட்.
எங்களுக்காய் எங்கள் நேசத்துக்காய் பிரயாசப்பட்ட அவர்களை அளவில்லாமல் நிராசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கடைசியா ஒரு குறிப்பு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், எங்க பார்த்தாலும் மழை வெள்ளங்கள், எல்லா இடத்திலும் தேங்கி தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளினால், இந்த மழையினாலே, ஏனால் பல இடங்களிலே சில அந்த கழிவு நீர்கள் இந்த தண்ணீரில் கலந்து விடுகிறது. ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? அப்படி என்றால் இவைகளினால எந்த விதமான தொற்றுகள், எந்த விதமான வியாதிகளும் நம்முடைய தமிழகத்தையோ இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளையோ இல்லையா, எந்த ஃபீவர் வந்துடும், எதுவும் வரக்கூடாது. இப்போ எங்கே பார்த்தாலும் டெங்கு ஃபீவர் போன்றதாக்குது. நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சாதான் பாதுகாப்பு உண்டு. ஒரு வியாதி வந்து ஜெபி சுகமாகறதை காட்டிலும் வியாதிகள் வராமல் கத்த தடுத்து போடுவதுதான் பெரிய அற்புதம். ஆமே. எல்லா கண்களையும் மூடுங்க, எல்லா கண்களையும் மூடுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல ஆண்டவரே, இந்த பெருமழையினாலே ஆண்டவரே எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த விதமான தொற்றுகளோ, எந்த விதமான வியாதிகளோ ஆண்டவரே வந்துடக்கூடாது ஐயா. ஆண்டவரே எல்லா இடங்கள் மழை நீர் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தை, எங்களுடைய பட்டணத்தை, எல்லா இடங்களிலும் மழை நீர் ஆண்டவரே அவிதமா பாதித்துக் கொண்டிருக்கிறது ஐயா. அநேக கழிவு நீர்களும் பல இடங்களிலே இந்த மழை நீரோடு இணைந்து இருக்கிறதப்பா. தகப்பனே, ஜனங்கள் இப்படிப்பட்ட தண்ணீரிலே நடந்து போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இப்படிப்பட்ட தண்ணீர்ல தான் போகிறாங்க வர்றாங்க. கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில், இது நிமித்தமாய் எந்த ஒரு வியாதிகளோ, எந்த விதமான தொற்றுகளோ, எந்த விதமான பொல்லாப்புகளோ எங்கள் ஜனங்களை தொட கூடாதாண்டவரே. தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் தான், நாங்கள் தான் பாதுகாவலர்கள். எங்கள் தமிழகத்திற்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள். எங்களுடைய பட்டணங்களுக்கு, எங்களுடைய கிராமங்களுக்கு, திருச்சபை மக்களாகி நாங்கள் தான் பாதுகாவலர்கள். தகப்பனே, நீர் ஆண்டவர் வீட்டை காவாராக, காவல் காக்கிறவர்களுடைய காவல் விருதாளவா. நீர் தேசத்தை பாதுகாக்க விட்டால் யார் எங்களை பாதுகாக்க முடியும்? இயேசுவின் நாமத்தில் எந்த ஒரு தொற்றுகளோ, எந்த ஒரு வியாதிகளோ, எந்த ஒரு கொள்ளை நோய்களோ எதுவும் ஜனங்களை தொடக்கூடாது. விசேஷமா குழந்தைகள், சிறு பிள்ளைகள் யாரும் இப்படிப்பட்ட வியாதியினாலே தொடப்படக்கூடாது. இப்படிப்பட்ட கொள்ளை நோயினாலே யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒருவேளை யாராவது ஆண்டவரே வியாதியினாலே, இப்படிப்பட்ட ஆண்டவரே பலவிதமான தொற்றுகளினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், தமிழகத்தில் இருப்பார்கள் என்றார், ஆண்டவரே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருப்பார்கள் என்றார், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருப்பார்கள், சென்னை பட்டணத்தில் இருப்பார்கள் என்றால், சுற்றி வட்டாரத்தில் எங்க இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நெருங்கி வந்து விடுதலை கொடுக்கவே. இப்போது எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நெருக்கத்தில் வந்து வியாதிப்பட்ட அவர்களை இயேசுவின் நாமத்திலே நீர் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே நீர் அற்புதத்தை செய்வீராக. பரிபூர்ண சுகத்தை எங்கள் ஜனங்கள் அனுபவிப்பார்களாக. ஒரு தீங்கும் அணுகக்கூடாது. விசேஷமாய் எங்கள் தமிழகத்தின் முதல்வருக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற எல்லா அமைச்சர் பெருமக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவளை எல்லாரையும் காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக இரவு பகலென்று பாராமல் பிரயாசப்படுகிற அவர்கள் எல்லா நிலைகளிலும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கிருபை இருக்கட்டும். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேகருக்கு நீங்க விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்திருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. ஓரா காமானா சுகாந்துனியா, அநேகருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகி இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் சாட்சிகளை கேட்க போகிறோம். அநேக வாட்ஸ்அப்ல ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாட்ஸ்அப் எண்ணிலே ஆண்டவரே சாட்சிக்காய் கொடுக்கப்படுகிறதான அந்த வாட்ஸ்அப் எண்ணிலே ஆண்டவரே மக்கள் சோத்திருக்கிறோம். இப்பொழுது அநேக சாட்சிகள் சொல்லட்டும். அநேக சாட்சிகளை கர்த்தர் சொல்லுங்க. ஆண்டவரே ரைஸ் அப். தேவன் இன்னைக்கு ராத்திரி கொடுத்த விடுதலையை, இன்னைக்கு ராத்திரி கொடுத்த சுகத்தை,
இன்னைக்கு ராத்திரி அவருடைய கண்ணீரை கத்த துடைத்ததையும் இங்க இருக்க அநேக தங்களுடைய சாட்சிகளையும் ஆண்டவரே வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணிலே இப்போது அவர்கள் அனுப்புவார்களாக. யாருக்காக? நீர் மகிமைப்படும்படி அற்புதம் செய்த உமர் நீர் நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கிருபை செய்யும். உடைய நாமத்தை மயம்படுத்தும் சகல துதிகளையும் கணத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் ராஜாதி ராஜாவாக உம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரையும், முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரையும். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரையும், கத்த செய்த சகல பால மறவாதே. ஆமென். கத்தவங்களை ஆசிரிப்பாராக, தொடர்ந்து ஜெபிங்க, தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.